வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. நெல்லைப்பேட்டையில் முன்னாள் அதிமுக பஞ்சாயத்து துணைத் தலைவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆட்டோ டிரைவர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முன்விரோதம் படுகொலையில் முடிந்தது எப்படி? மதுபான பார் தகராறில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அதிமுக பிரமுகரை பழிதீர்த்த குற்றவாளிகள்தான் இவர்கள். சிறு தகராறை மனதில் வைத்துக் கொண்டு கொலை செய்யும் அளவுக்கு சென்றது ஏன்? நெல்லை பேட்டையை அடுத்த மயிலப்புபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அதிமுக பிரமுகரான 52 வயதான பிச்சை ராஜு. இவர் பேட்டை கிராம பஞ்சாயத்து முன்னாள் துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். பிச்சை ராஜு நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் நெல்லை மாநகராட்சி 18வது வார்டு வேட்பாளராகவும் போட்டியிட்டார். பேட்டை எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபானக் கடையில் பார் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கமான பணிகளை முடித்துவிட்டு பிச்சை ராஜ் பேட்டை எம்ஜிஆர் நகர் பாரில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் பஜார் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பேட்டை ரயில் நிலையம் அருகே வீரவாகுநகர் ரயில்வே சுரங்கத்தின் அருகே ஆயுதங்களுடன் மறைந்திருந்த மர்ம நபர்கள் பிச்சை ராஜை மடக்கி சுற்றி வளைத்தனர். தன்னவைக்கும் நேரத்தில் அந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. படுகாயமடைந்த பிச்சை ராஜ் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இரவு நேரத்தில் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் உடனே பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்பனாய் மற்றும் தடய அறிவியல் துறையினர் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். கொலை வழக்கு பதிந்த போலீசார் கொலையாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இதனிடையே கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பேட்டை மயிலப்பபுரம் பகுதி பொதுமக்கள் மற்றும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொலை வழக்கில் வெங்குபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் பாண்டி மற்றும் அவரது நண்பர் நம்பிதுரை ஆகிய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. கடந்த 6 மாதங்களுக்கு முன் பேட்டை எம்ஜிஆர் நகர் பாரில் மது அருந்தியது தொடர்பாக பாண்டிக்கும் பார் உரிமையாளர் பிச்சை ராஜுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது தகாத வார்த்தைகளால் பாண்டியை பிச்சை ராஜு திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பாண்டி பிச்சை ராஜை பழிவாங்க வேண்டும் என திட்டம் தீட்டி காத்திருந்தார். தனது நண்பர் நம்பிதுரையுடன் சேர்ந்து பேட்டை ரயில் நிலையம் அருகே அவரை தீர்த்து கட்டுவது என திட்டம் தீட்டியுள்ளார். ஆள் நடமாட்டம் குறைவான அந்த பகுதி வழியாக பிச்சை ராஜு சென்றபோது மறைந்திருந்த இவர்கள் வெட்டி பழிதீர்த்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுபான பாரில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காரைக்காலில்